சாதாரணமாக ஒரு ஒட்டகம் வாங்க 215 கோடி செலவு பண்ணாங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? அவர் தான் துபாய் நாட்டோட இளவரசர். இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய துபாய் இளவரசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட பெயரு ஹம்தன் பின் முகமத் அல் மக்தோம். ஆனா இவருக்கு ஒரு பாப்புலரான நிக்னேம் இருக்கு, அதுதான் ஃபசா. துபாயோட இளவரசர் யாருன்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் அவரோட நிக்னேமான ஃபசாவை தான் சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இவர் கிட்டத்தட்ட 112,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையுமே இவருக்கு சொந்தமாக ஒரு வீடாச்சும் இருக்குமா? என்னங்க, நம்ப முடியலையா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு கூட வெளிநாடுகளில் நிறைய வீடு இருக்கு. அப்போ 112,000 கோடிக்கு சொந்தக்காரரான ஃபசாக்கு எல்லா நாட்டிலையுமே ஒரு வீடு வாங்குறது ஒன்றும் முடியாத காரியம் இல்லையே. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்பவும் லக்ஸரியான பேலஸ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராயல் பேலஸ். இதோட மதிப்பு மட்டுமே 4,000 கோடி. இந்த பேலஸில் வச்சு தான் அரச குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இங்கே வச்சு தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இவங்க வாழக்கூடிய இந்த லக்ஸரி லைஃப் துபாயில் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவர் கனடாவில் ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அந்த பென்ட் ஹவுஸ் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஃபேர்மோன்ட் பசிபிக் ரிம் ஹோட்டலுக்கு மேலே இருக்கு. அதோட மதிப்பு மட்டுமே 450 கோடி. 2017 ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கினாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்சு அதே கனடாவில் 2 பென்ட் ஹவுஸ் மொத்தமா வாங்கியிருக்காரு. கனடாவிலேயே விலை மதிப்புள்ள பென்ட் ஹவுஸ் இதுதான். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான பென்ட் ஹவுஸ் கனடாவில் இருக்கிறவங்க வாங்கல, துபாயோட இளவரசர் தான் வாங்கியிருக்காரு. அந்த பென்ட் ஹவுஸ்க்கு கனடாவில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பெர்சனுக்கு கூட அலோட் கிடையாது. இவ்வளவு பண்றாங்களே, உங்களுக்கு காசு எங்க இருந்துடா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு, சபில் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபசா தான் அதுக்கு ஓனர். துபாயில் இருக்கக்கூடிய முக்காவாசி ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்க இந்த சபில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பாம் ஜுமேரா ஐலாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐலாண்ட்ல ஜுமேரா சபில் சாரே ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு. அதை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் 9,00,000 கோடி செலவு பண்ணிருக்காரு ஃபசா. அந்த ஹோட்டல்ல மொத்தமா 405 ரூம், 38 ராயல் ரெசிடென்ஸ், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பல இடங்கள் அப்படின்னு நிறைய சகல வசதிகளோட கட்டியிருக்காரு. அங்கிருந்து வரக்கூடிய மொத்த வருமானமும் ஃபசாக்கு மட்டும்தான். இதெல்லாம் போதாது அப்படின்னு ஸ்காட்லாந்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி கிட்ட கிட்டத்தட்ட 63,000 ஏக்கர் எஸ்டேட்டை வாங்கி அங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஃபசாவை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அனிமல்ஸை பார்த்தாலே அவ்வளோ பாசம் காமிப்பாரா? இவர்கிட்ட இருக்கக்கூடிய அனிமல்ஸை வளர்க்குறதுக்காகவே சொந்தமாக துபாயில் ஏகப்பட்ட ஜூ இருக்கு. அதில் டைகர், லயன், எலிஃபன்ட்ஸ், பீகாக், கேமல், ஃபால்கன் பறவைகள்னு எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்குமா? இவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கீங்களா? இவர் அடிக்கடி ஒரு கேமல் கூட ஃபோட்டோ எடுத்து போடுவார். அந்த ஒட்டகம் தான் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒட்டகம். எப்படி தெரியுமா? இந்த ஒட்டகத்தை அவர் தேர்ந்தெடுத்தது எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த 17,000 ஒட்டகங்களையும் இவரோட டீம் செக் பண்ணி அதுல இவர் செலக்ட் பண்ண ஒரு ஒட்டகம் தான் இந்த ஒட்டகம். இதோட மதிப்பு மட்டுமே 215 கோடி. அது மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபால்கன் பறவைகள் இருக்கா. இந்த உலகத்துல எங்க ஃபால்கன் போட்டி நடந்தாலும் இவர் போயிருவாரா? போறது மட்டும் இல்ல, எங்க நடந்தாலும் இவர் தான் ஜெயிப்பாரா? ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சாலே இந்திய மதிப்புக்கு 80,00,000 இவருக்கு கிடைக்குமா? அது மட்டும் இல்ல, நிறைய குதிரை போட்டிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இவர் பண்றாரு. இவரோட துபாய் ஃபார்ம்ல மட்டுமே 1,000 குதிரைகளும் 120 ஒட்டகங்களும் இருக்கான். இவருக்கு எப்பவாவது துபாய் டெசர்ட்ல டைம் பாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அங்க போறதுக்காகவே ஒரு ரிப்சா டேங்க வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஸரி டேங்க் இதுதான். இதோட மதிப்பு மட்டுமே 2 கோடி. பாலைவனத்துல டைம் பாஸ் பண்றதுக்கே 2 கோடி கொடுத்து ஒரு லக்ஸரி டேங்க் வாங்கியிருக்காருன்னா பாருங்களேன். அதே மாதிரி இவருக்கு தண்ணீர் மேல பயணம் பண்றதும் ரொம்ப பிடிக்குமா? அதுக்காகவே 7 கோடி செலவு பண்ணி 3 பேந்தர் வாட்டர் கார்ஸும் வாங்கியிருக்காரு. இவருக்கு சப்போஸ் ஏதாவது கடல் வழி பயணம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக 2 எஸ்மரால்டா யாக்ட் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு மட்டுமே 550 கோடி. சப்போஸ் இவருக்கு நடு கடலுக்கு போய் நம்ம டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு யாக்ட் வச்சிருக்காரு. அதோட பெயரு குவாட்ரோ எலி ஆக்ட். இதோட மதிப்பு மட்டுமே 1,500 கோடி. பாருங்க, ஒரே ஒரு யாக்டோட மதிப்பு 1,500 கோடி. 2013 வாங்கினாரு. இந்த யாக்ட் மூலமா தான் இவரு கடலுக்குள்ள வச்சு டைம் பாஸ் பண்ணுவாராம். இந்த யாக்டுக்குள்ள ஜிம் இருக்கு, ஸ்விமிங் பூல்ஸ் இருக்கு, ஸ்பா ட்ரீட்மெண்ட் இவருக்காகவே பண்றதுக்கான இடம் இருக்கு, ஹெலிகாப்டர் லேண்டிங் இருக்கு, ஸ்பெஷலா எல்லா வகை உணவுகளும் சமைச்சு தரதுக்கான ரெஸ்டாரண்ட்டும் உள்ள இருக்கு. ஃபசா கிட்ட இருக்கக்கூடிய கார்ஸ் கலெக்ஷன்ஸை பாக்குறீங்களா? சும்மா மிரட்டலா இருக்குங்க. இவர்கிட்ட
கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கார்ஸோட மதிப்பு மட்டுமே 500 கோடிக்கு மேல வரும். இதுல எத்தனை கோல்டன் கார்ஸ் இருக்குன்னு அவருக்கே தெரியாது போல, அவ்வளவு கோல்டன் கார்ஸும் இருக்கு. அதுல முக்கியமா ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் அப்படின்ற இந்த கோல்டன் காரோட மதிப்பு மட்டுமே 65 கோடினா பாருங்க. இது மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஃபெராரி, புக்காட்டி, லம்போர்கினி, ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு ஏகப்பட்ட கார்கள் இருக்கு. துபாயோட அரச குடும்பத்தை தள்ளி ஃபசா கிட்ட மட்டுமே தனியா 3 private jets இருக்கு. போயிங் 747 இதோட மதிப்பு 3100 கோடி, BBJ A6 HRM இதோட மதிப்பு 3300 கோடி, அதுக்கடுத்தது BBJ A6 MMM இதோட மதிப்பு 3000 கோடி. ஸோ இந்த 3 private jetல தான் இவர் எங்கேயாச்சும் போகணும்னு ஆசைப்பட்டார்னா போவாராம். இந்த 3 private jetஸ்குள்ளையுமே சகல வசதிகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, துபாயில் வந்து டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஃபசா தனியாக என்ன பிளான் போட்டார்னா, போயிங் 787-10 ட்ரீம் லைனர்ஸ் அப்படின்ற ஃப்ளைட்டு 40 வாங்கி துபாயில் விட்டுருக்காரு. அதில் ஒரு ஃப்ளைட்டோட மதிப்பு 2800 கோடி. அப்போ 40 ஃப்ளைட்னா இவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. இவரோட ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங், ஸ்கை டைவிங், அத்லட், போயட், போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவருக்கு அனிமல்ஸ் கூட நேரத்தை செலவு பண்றது ரொம்ப பிடிக்குமா. இவ்வளவு ஆடம்பரமா வாழக்கூடிய ஃபசா பண்றது சரியா இல்ல, இவ்வளவு காசு வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லையா? உங்களோட கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.